न वक्तुमपि शक्यते नरक गर्भवासादिकम् पपुश्च बहुधातुकम् निपुणचिन्तने तादृशम् त्रिविष्टपमुखम् तथा तव पदस्य देदीपतः किमत्र न भयास्पदम् भवति रङ्गपृथिवीपते। பதிமூன்றாவது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தபம். இந்த பத்தியத்தில் சுவாமி முக்கியமாக தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்திலேயே ஊன்றி இருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் அவனுடைய உண்மையான ஸ்திதி, அதான் அவனுடைய ஸ்வாபாவிகமான ஸ்திதி. அதை விட்டுட்டு அவன் இந்த பிரபஞ்சத்தில் இந்த லீலா விபூத்தியில் எங்கே எப்படி இருந்தாலும் அவனுக்கு அது துக்கம்தான், அது பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான். அதை விவரிக்கிறார் சுவாமி. இந்த சரீரத்தில் இருக்கிறதோ அல்லது இந்த பூலோகத்தில் எங்கேயாவது இருக்கிறதோ, நரகத்துக்கு போகிறதோ அல்லது தேவர்களுடைய ஸ்தானம் பிரம்மப்பட்ட பரியந்தம் எங்கே இருந்தாலும் எல்லாமே பயத்தை கொடுக்கக்கூடியவை தான். அதனால் இந்த சம்சாரமாகிய பயத்தை தேவரின் போக்க வேண்டும்ன்றதை சூச்சிப்பிக்கிறார் இங்கே. அதுக்கு ஆரம்பிக்கிறார் ரங்க பிருத்திவி பதே. பிருத்திவிபத்தின்னு சொன்னால் ராஜா, பிருத்திவிபத்தின்னு சொன்னால் ரங்க பிருத்திவிபத்தின்னு சொன்னால் அந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு அதிபதியே, அல்லது மொத்த லீலா விபூதியும் பிரபஞ்சமாக எடுத்திருந்தாலும் அல்லது மொத்தமே மொத்த சிருஷ்டியுமே ரங்கம்தான். அப்போ ரங்க பிருத்திவிபத்தேன்னு வச்சுக்கலாம். திருவரங்கத்தெம்பெருமானே பயாஸ்பதம் ந பவதி கிம் ந பவதி, பயாஸ்பதம் கிம் ந பவதி அப்படின்னு கேட்குறார். பயத்துக்கு ஆஸ்பதம், ஆஸ்பதம்னு இருப்பிடம் அல்லது காரணம். பயாஸ்பதம் கிம்ன பவதி, எதுதான் ஆகாது, பவத்தின்னா ஆகிறது, பூதாத்து பவதி அதாவது இருத்தல் ஆகுதல் ரெண்டு அர்த்தம் உண்டு பவதிக்கு. சந்தியா பவதி அப்படின்னு சொன்னால் எப்போது சாயங்காலம் ஆயின்ட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ந பவதி அப்படின்னா ஆறுதில்லை, கிம்ன பவத்தின்னா இதுதான் ஆறுதில்லைன்னு அர்த்தம். இப்போ பயத்துக்கு ஆஸ்பதமாக எதுதான் ஆறுதில்லை எங்குன்னு கேட்டால் அத்தனை, அத்தனைனா இவற்றில்னு அர்த்தம். அப்போ நான் மேலே கீழே சில விஷயங்களை சொல்லிவிட்டு அதற்கு மேலே இவற்றில் எதுதான் பயத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லைன்னு சாதிக்கிறார். முதல்ல நரக கர்ப்பவாசாதிகம் அப்படின்னு போட்டுட்டார். நரக கர்ப்பவாசாதிகம் சொன்னால் நரகவாசம் என்ன கர்ப்பவாசம் என்ன? நரகவாசத்தில் நமக்கு தெரியாது, நம்ம போயிட்டு வந்திருக்கலாம், நினைவில் நமக்கு, ஆனால் கதைகளில் கேள்விப்படுறோம் எப்படிலாம் சித்திரவதை பண்ணுவான்னு சொல்லிவிட்டு. அங்கேயும் சரீரம் உண்டு. என்ன சரீரம் உண்டுன்னா, எந்த சரீரத்தை போட்டுண்டா நமக்கு அந்த வழி தெரியுமோ அப்படிப்பட்ட சரீரம் அங்கே கொடுப்பா. இப்போ உதாரணத்துக்கு ஸ்பேஸுக்கு போகிறான்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு போகிறான். அது மாதிரி ஜலத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போகிறான். அது மாதிரி நரகத்துக்கு அங்கே வாத்தியார் சொல்வார், நரகத்துலேயும் அதே மாதிரி போகணும்னு ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுத்துருவான், சரீரம் மாட்டோம், அதை போட்டுட்டோம்னா அங்கே அடி கொடுத்தானா நமக்கு அந்த இது ஏற்படும்னு, வழியானது ஏற்படும்னு. ஏன்னா சில பசங்க கேள்வி கேட்பா, சரீரத்தை விட்டுட்டு தானே போகிறோம், வெறும் ஆத்மா தானே போகிறது, ஆத்மாவுக்கு சரீரம் இல்லாமல் அதுக்கு வழி தெரியுமான்னு கேட்டால், லிங்க சரீரம் பண்ணது எப்பயும் உண்டு. மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு சூக்ஷமான சரீரம் எப்பயும் ஜீவாத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கும். அது இங்கே நரகத்துக்கு போச்சு, அங்கே ஒரு ரெடியாக வச்சுட்டு போகல இருக்கு, அதை போட்டுட்டு போனால் நமக்கு அந்த வழி தான் தெரியும்னு வச்சுக்கலாம் அப்படி சொல்லுவார். அடுத்து கர்ப்பவாசம் நமக்கே தெரியும், அந்த குழந்தை 9.5 மாதம் உள்ளே இருக்கிற வரைக்கும் எத்தனையோ வாட்டி உதச்சி கையால் இடித்து எல்லாம் இடம் போகலை, அந்த ஜலத்துக்குள்ளே மலை ஜலத்துக்குள்ளே அங்கேயே சூழ்ந்து இருந்துட்டு அது படுற அவஸ்தை நமக்கு வெளில வந்த உடனே தெரிய மறந்து போகலாம். ஆனால் அதுவும் வந்து அந்த கர்ப்பவாசமும் வந்து ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது தான். மறுபடியும் இவ்வளோ ஃப்ரீயாக இப்போ நடமாடின்னு இருக்கோம், மறுபடியும் போய் அந்த சிறிய அளவு உள்ள அந்த அம்மா தாயினுடைய கர்ப்பப்பையில் போய் உட்காந்துக்கணும்னு சொன்னால் அதுவும் கஷ்டம்தான், அதுலேயும் பயம் இருக்குது. ஆதிக்கம்னு போட்டதுனால இன்னும் என்ன எங்கே எங்கெங்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கோ அவைகள்லாம். அப்புறம் சரி பக்தும் அப்படி நான் சக்கியதேன்னு போட்டுட்டார். பக்தும் அப்படி நான் சக்கியதேன்னு சொன்னால் சொல்கிறது கூட முடியாது, சொல்ல ஒண்ணாது, அவ்வளவு மோசமானது அல்லது அவ்வளவு பயமுறுத்தக்கூடியதுன்னு தாத்பரியம். அதுக்கடுத்த நிபுண சிந்தனை பகுதாதுக்கம். நிபுண சிந்தனைன்னு சொன்னால் இன்னும் யோசித்து பார்த்தா இப்போ நமக்கு சரி கர்ப்பவாசாதிகமானால் கஷ்டமாக இருக்கலாம், இப்போ சரீரத்தில் இருக்கோமே இப்போனா நமக்கு கஷ்டம், சுதந்திரமாக தெரிஞ்சுட்டு இருக்கோமே, சரீரமானது நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்டுருக்கேன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிற பகுதாதுக்கம் வபுஷ்ச தாதுஷம். இந்த சரீரமானது பல தாத்துக்கள் இருந்தது. தாத்துன்னு சொன்னால் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம்,
உள்ள இவ்வளவோ வஸ்துக்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சரீரம். ஆழ்வார்கள்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல நம்மளுடைய வயசில் பார்த்தோம்னா குழந்தை பருவத்திலேயே பாதி விஷயங்கள் போயிடுறது. அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஜரா இத்தியாதிகள்லாம், அப்போ நடுநிலக்கூடிய யௌவனன்ற ஒரு ஸ்டேஜில் தான் நம்முடைய சரீரமானது நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்குது அந்த பீரியட் தான். ஆனால் அந்த பீரியட்லேயும் நாம் என்ன பண்ணுறோம் கேட்டால் சரீரம் போன போக்குலேயே போயிடுறோம். லோகத்தில் உதாரணமாக எந்த வஸ்து நமக்கு பயன்படணும்னு சொன்னால் அந்த ஒரு மிஷின் வச்சுப்போம், அந்த மிஷினை வந்து நாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது அது எக்ஸர்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தால் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும் காரியம். அந்த மாதிரி அது எக்ஸர்ட் பண்ணச்சு என்ன அதுன்னு கேட்டால் அது பழுதடைகிறது. பழுதடைஞ்சு தான் ரிப்பேர், ரிப்பேருக்கு மனுஷாக கிடைக்க மாட்டேன்ற எவ்வளவோ உபாதைகள். அது மாதிரி இந்த சரீரமும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்மளால் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. வேலைக்கு ஆகாரம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், பத்தியம் சாப்பிட்ணும், நம்மளால் இருக்க முடியல. நாம் அதை போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதிகமாக சாப்பிட்றோம், எல்லா ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வேரண்டர் ஜாஸ்தியாக இருக்குது, துக்கங்கள் வருது, ஒரு வியாதி வருது, நோய் வருது. அதுவும் ஒருத்தர் நமக்கு பிடிச்ச மாதிரி சரீரம் மாற்றுறதுன்னு சொன்னால் அது நல்லா இருக்கணுமே, அதில் கழத்தனம் வரக்கூடாது, இது ஒன்றும் ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்படியா வபுஷ்ச பகுதாத்துக்கம் தாதுஷம் அப்படியே இருக்குதுன்னு பயத்துக்கு ஆஸ்பதமாக இருந்துருக்கு. இந்த சரீரத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய ஓட்டமெல்லாம் அதுக்காக தான். இந்த சரீரமே நாம் நினச்சிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு காரியத்துக்கும் என்ன காரணம் பார்த்தா சரீரம் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும், நல்லா தூங்கணும். எல்லாம் எதுக்கும் கேட்டால் இந்த சரீரத்தை ரக்ஷணம் பண்ணுறது தான் நம்ம பிரதானமாக வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக தோன்றக்கூடியது இந்த சரீரம் தான் நாம்ன்றது. அப்போ இதுவும் போயிட போகிறதுன்ற ஒரு பயமானது இருந்துகிட்டே இருக்குது. அதற்கு பிறகு தேதீபதா தவபதஸ்ய த்ரிவிஷ்டப முகம் ததா அப்படின்னு போட்டார். தேதீபதகன்னு சொன்னால் இந்த தீன்ற தாத்து அது ஷைனிங் தீப்து, நன்ன சிறந்து விளங்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டமானது சுத்த சத்துவம், நல்லா பிரகாசமாக ஜொலிச்சுன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தவபதஸ்ய உன்னுடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை பரமபதத்தை பார்க்கச்சு த்ரிவிஷ்டப முகம் ததா. த்ரிவிஷ்டபான தேவர்களுக்கெல்லாம் பெயர், சொர்க்கம் முதலியவைகள்னு. அப்போ ஸ்வர்க்கம் த்ரிவிஷ்டபம்னா சொகம் சொர்க்கம்னு அர்த்தம். அப்போ த்ரிவிஷ்டப முகம்னு சொன்னால் சொர்க்கம் முதலியவைகள். அப்போ சொர்க்கம் அதுக்கு மேல் உள்ள லோகங்கள் சத்தியலோகம் வரைக்கும் எல்லாமே ததா, ததானா அப்படியே இருக்கின்றது, அவைகளும் துக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு யோகா சாதிக்கிறாருங்க. இந்த அர்த்தத்தை ரெண்டு இடத்துல காண்பிக்கலாம், நிறைய இடங்கள் இருக்கலாம். ரெண்டு ஸ்புரிக்கிறது தயாசதகத்தில் ராஜா பத்ய பிரபதி விபவம் பிரேக்ஷ பரியாய துக்கம் ஜன்மா காங்ஷன் விஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆஷாதான கதிச்சன விபோஸ்தத் பரிஷ்பங்க தன்யைஹி அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைரபாங்கை. இந்த பத்தியத்துடைய மூவி அர்த்தத்தை நம்ம தயாசதகம் வரைச்சு அனுபவிக்கலாம். இது குலசேகர ஐயாருடைய பாசுரத்தை அப்படியே இங்கே சுவாமி ஒரு மூவி பெயர்த்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜக்முஷாம் தஸ்துஷாம் வான்னு சொன்னால் நடப்பதோ இருக்கிறதோ ஏதேனும் ஆவேனே திருமலையில்னு இந்த குலசேகர ஐயார் சொன்ன மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால் பிராஜாபத்திய பிரபதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம், பிரம்மா முதல் பிரம்மபட்டம் பரியந்தம் எல்லாமே துக்கம் தான். பரியாய துக்கம்னா எல்லாமே துக்கத்துக்கு ஆஸ்பதம் அங்கே சாதித்தார். அதே மாதிரி வரதராஜ பஞ்சாசத்தில் 29வது பத்தியத்தில் சத்யஸ்தியஜந்தி வரதத்வயபத்த பாவாஹா பைதா மகாதிஷுபதேஷ்வ விபாவ பந்தம் கஸ்மை ஸ்வதேத சுகசஞ்சரணோத்சுகாய காரா கிருஹே கனகசுங்கலயாபி பந்தா. ஒருத்தருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தா ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டுண்டா கவலைப்படாத சுவாமி, நல்ல தங்கத்தால் ஆன ஜெயில், தங்கத்தால் ஆன சங்கிலி, தங்கத்தாலான அவங்களுக்கு தட்டு டம்ளர் எல்லாம் கொடுப்போன்னா எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே அடைச்சி தான் வச்சுருக்க போகிறா. அப்போ அடைச்சி வச்சுருதுன்னு நம்ம முடிவு தீர்மானம் ஆயிடுத்துனா அது இரும்பில் இருந்தானே தங்கத்தில் இருந்தானே, ஆக மொத்தம் பிரம்மப்பட்டமாக இருந்தானே, எங்கள் பூலோக வாசமாக இருந்தானே, எல்லாமே இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரமானது அதுக்குள்ளே கட்டுப்பட்டுன்னு இருக்க வேண்டியது தான். அதனால் எல்லாமே நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் தன்னுடைய ஸ்வேன ரூபேன தன்னுடைய ரூபத்தில் அவன் தோன்றி அவன் நிபெருமானுக்கு கைங்கரியம் பண்ண போகிறான். அப்போ அவனுக்கு சம்சார பயம் கிடையாது, கர்ம வசத்தினாலும் சரீரம் கிடையாது, இதெல்லாம் கேள்விப்படைச்சு பிரம்மாபட்ட த்ரிவிஷ்டப முகம்னு சொன்னால் ஸ்வர்க்கம் அதற்கு மேலே கூடிய லோகங்களில் கூடிய வாசங்கள்லேயும் துக்கமே நிறைஞ்சிருக்குன்றது தோன்றது. அதனால் அத்தனைன்னு சொன்னால் இப்போ சொன்ன விஷயங்களில் பயாஸ்பதம் கிம்ன பவதி,
பயத்துக்கு காரணமாக இதுதான் இல்லை, அதனால் நீர் அடியாரை ரட்சிக்க வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலிருந்து அழகாக இங்கே சாதிக்கிறார். அண்மையத்தை பார்த்தோம்னா ரங்க பிருத்திவி பதே, பிருத்திவி பதிஹி பதேன்னு சம்போதனம். அரங்கநகரப்பனே நரக கர்ப்பவாசாதிகம், நரகவாசம் என்ன கர்ப்பவாசம் என்ன முதலியவைகள் பக்தும் அப்படி சக்கியத்தை அப்படின்றார். சொல்லக்கூட முடியாது, நான் சக்கியத்தேன்னு சொன்னால் சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. பக்தும் அப்படின்னா துமுனந்தம், அது சொல்லுவதற்கு கூறுவதற்கு. அபி அப்படின்னா அதுக்கும் சொல்லக்கூட முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு நிபுண சிந்தனை பகுதாதுக்கம் வபுஷ்ச தாதுஷம். நிபுண சிந்தனைன்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பகுதாதுக்கம் பகுதாதுக்கம்னு போட்டுண்டார். என்னென்னு கேட்டால் நமக்கு இந்த சரீரமானது முதல்ல பார்க்கச்சு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஆனால் யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் வபுஷ்ச வபுஹு ச வபுஷ்ச, அது சந்தி. இந்த சரீரமும் அப்படியே தாதுஷம் தாதுஷம்னா அவ்வாறே இருக்கின்றது. தேதீபதா தபபதசிய, நன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய உம்முடைய நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம் இருக்கே அதை பார்க்கச்சே திரிவிஷ்டப முகம் ததா. ஸ்ரீவைகுண்டத்தில் நினச்சி பார்க்கச்சே சொர்க்கம் முதலிய லோகங்களும் ததான்னு சொன்னால் அவ்வாறே இருக்கின்றன. அத்த இவற்றில் பயாஸ்பதம் கின்ன பவதி, பயத்தை கொடுப்பதற்கு எதுதான் பயத்தை கொடுக்கவில்லைன்னு தாற்பயமானது. இதுதான் 13வது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அன்பயமும் ஆகின்றது.